சிவந்திப்பட்டி காவல் நிலையத்தில் வந்து இரண்டு இளைஞர்கள் அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவாகி இருந்தது. 4 வருஷம் ஆகி அவங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாதனால அவங்களுடைய மெதுவான தன்மையை கண்டித்து நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் வந்து சிபிஐ விசாரணை சொல்லி மனு போட்டிருந்தோம். அந்த சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன மனுவானது கடந்த வாரம் வந்து விசாரணைக்கு வந்தபோது அவங்க வந்து இந்த லாக்அப் டெத் சம்பவம் வந்து உண்மைதான், அந்த சம்பவத்தில் வந்து 7 பேர் இதுவரைக்கும் குற்றவாளி என கண்டறியப்பட்டிருக்கிறார்கள், விசாரணை நடந்து கொண்டிருக்குன்னு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த 7 பேரையும் இப்போ வரைக்கும் கைது பண்ணலை. அந்த 7 பேர் இப்போ காவல்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக வந்து காவல்துறையில் வந்து கொலைகாரிகளை வந்து வேலை பார்க்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. அதுபோக மேஜிஸ்ட்ரேட் வந்து 2020 அக்டோபர் 29 வந்து அறிக்கை கொடுத்துட்டார், இது லாக்அப் டெத்து தான் நடவடிக்கை எடுக்கன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறமும் 2 வருஷமாக சிபிசிஐடி வந்து தூங்கிட்டே இருக்காங்க. உயர்நீதிமன்றம் வந்து விரைவாக இதை வழக்கை முடிக்கணும்னு உத்தரவு போட்டிருந்தோம். 4 வருஷமாக சிபிசிஐடி வந்து இதை வந்து ஐபிஎஸ் அதிகாரிகளோட லாபிக்கு கட்டுப்பட்டு நிறைய அதிகாரிகளை வந்து காப்பாற்றும் பொருட்டு இதை வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சிபிசிஐடி மேலே நடவடிக்கை எடுக்கணும், அந்த 7 பேரையும் உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னாடியாவது இந்த சிபிசிஐடி ஆனது உடனடியாக 7 பேரை கைது பண்ணணும், அரசாங்கம் இந்த விசாரணையை வந்து சிபிஐக்கு மாற்றி கொடுக்கணும், சிபிசிஐடியில் தவறிழைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சென்னைக்காக வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே மனு போட்டிருக்கோம். ஆர்ப்பாட்டத்திலையும் வந்து இப்போதைக்கு எங்களை பொறுத்தளவில் சாதாரணமான சட்டம் ஒழுங்கு எங்களுக்கு திருப்திகரமாகத்தான் இருக்கிறது. அதே வேளையில் வந்து சிபிசிஐடி எடுக்கக்கூடிய வந்து தவறுகளுக்கு வந்து முதலமைச்சருக்கு மனு செய்திருக்கோம். அதில் நடவடிக்கை எடுக்க இல்லாத பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை வந்து அழுத்தமாக தெரிவிப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி அல்ல, அரசியல் வேறு, இந்த வழக்கு வேறு. இந்த வழக்கு சம்பவம் என்பது வந்து தேவர் சமுதாயத்தில் இருந்த சில அரசியல்வாதிகளை வந்து சரி செய்து விடலாம், அதே போல் தேவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகளை சரி செய்து இதை சமாதானப்படுத்தி விடலாம் தான் அவங்க ஸ்லோவாக இருக்காங்க. அதே போல் வந்து பட்டியலின சமுதாயத்திலேயோ அல்லது வேறு சமுதாயத்திலேயோ வந்து வலுவான தலைவர்கள் இருப்பது மாதிரி இங்கே எந்த தலைவர்களும் இருக்கலை, இதை முன்னெடுக்க மாட்டாங்க, இவங்களை வந்து நம்ம எப்படியாவது சமாதானப்படுத்தி விடான்ற நோக்கத்தில் காவல்துறை இருக்குது, அதனால் மெத்தனமாக இருக்காங்க. ஆனால் இனி வந்து நேதாஜி சுபாஷனை வந்து அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி விட எந்த இடத்திலும் வந்து இடம் கொடுக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.